வணக்கம் நண்பர்களே, நான் நிக்சன். இன்றைய தினம் கோபப்படுவதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்படுற இழப்புகளையும், கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, கோபத்தை கட்டுப்படுத்துறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நன்மை எங்களுக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்றைய தினம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். முதலாவது, நீ இந்த வீடியோவை பார்க்குற நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், நம்ம ஒரு சில சூழ்நிலைகளில் வந்து கோபப்பட்ட ஒரு சில சூழ்நிலைகளில் ஒரு சில நிமிடத்துக்கு நாங்கள் கோபப்பட்ட காரணத்தினால பல வெற்றிகளை, முக்கியமான நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய வெற்றிகளை நாங்கள் இழந்திருக்கலாம். சில நேரத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான மனிதர்களை கூட நாங்கள் இழந்திருக்கலாம். இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களினுடைய உணர்ச்சி வசப்பட்ட எங்களுடைய கோபம் தான் முக்கியமான காரணமாக இருக்கும். அதிகமான மனிதர்கள் பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா எவ்வளவோ மிகப்பெரிய ஒரு இருந்திருக்கலாம், இல்லைனா எவ்வளவோ சக்சஸ் ஆகியிருக்கலாம், இப்படி பல ஸ்டோரி சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் போனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சமயத்தில் கோபப்பட்டதுனால தான், என்னுடைய கோபத்தினால தான் நான் இவ்வளோ மோசமான சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குற உங்களிடம் கூட எத்தனையோ மனிதர்கள் இப்படி எத்தனையோ கதைகளை சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்க எப்படி இருந்துச்சுன்னா, கோபம் அப்படின்றது வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளினுடைய வாழ்க்கையில் அறிவு ரீதியாக எங்களுக்கு பாதிப்பை கொண்டு வருது, உடல் ரீதியாக பாதிப்பை கொண்டு வருது, எங்களினுடைய நடத்தையில் வந்து எங்களுடைய மரியாதைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக அமையுது. ஸோ அந்த கோபத்தை நாங்கள் எப்படி கட்டுப்படுத்துறது, இந்த கோபத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இல்லை, அடால்ப் ஹிட்லர், அதாவது இந்த உலகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா கட்டி ஆள நினைத்த, இந்த உலகமே பார்த்து மிரண்டு போன, பயந்து போன ஹிட்லர் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய தோல்விக்கு காரணம் வேற யாருமே இல்லை, என்னுடைய கோபம் தான் என்னுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னு ஹிட்லரே சொல்லியிருக்கிறார். ஸோ அவ்வளோ மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார ஆட்சி செய்த, உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வரலாறுகளில் பதியப்பட்டிருக்கிற ஹிட்லரே சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த கோபம் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம் அப்படின்றத புரிந்து கொள்ளுங்க. ஸோ இதை நான் புரிந்து கொள்கிறதுக்கு, கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு தியானம் செய்யக்கூடிய ஒரு மையத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு குரு ஒருத்தர் இருக்கிறார். அந்த குரு பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலைகள்லையும் கோபப்படவே மாட்டார். எப்படியான மனிதர்களை சந்தித்தாலும் சரி, எப்படியான சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, அவர் கோபப்படாமலே எல்லா காரியத்தையும் சாமர்த்தியமாக செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு குருவாக பார்க்கப்படுற ஒரு குரு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது அவரினுடைய சீடர்கள் என்ன செய்தாங்கன்னா, நாங்களும் எவ்வளவோ தியானம் செய்கிறோம், எவ்வளவோ முயற்சி செய்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம், ஆனாலும் எல்லா சூழ்நிலைகளிலையும் எங்களால் கூபப்படாமல் அமைதியாக இருக்க முடியவில்லையே அப்படின்ற மாதிரிக்கு யோசிச்சாங்க. ஸோ இதனால் அந்த குரு மாத்திரம் எப்படி இப்படி இருக்கிறீர் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த சிறுவர்களில் வந்து எவ்வளவோ முயற்சி செய்து இறுதியாக என்ன செய்தாங்கன்னா, வந்து குருவிடம் வந்து கேட்கறதுக்கும் பயமாக அவர்களுக்கு இருந்தாலும் ஒரு சிஷ்யர் என்ன செய்கிறேன்னா, குருவே அதிகமான இங்கே இருக்கிற சீடர்கள் என்ன செய்கிறாங்கன்னா உங்களிடம் கேட்கறதுக்கு தயங்குறாங்க, ஆனால் என்ன நினைக்கிறார்கள், என்ன கேட்கணும் அப்படின்னு யோசிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் மாத்திரம் எப்படி கோபப்படாமல் இப்படி சாதுவாக இருக்க முடிகின்றது, இதற்கான காரணத்தை எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படியா இருந்துச்சுன்னா நாங்களும் அதை எங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவோம் தானே குரு, அதனால் நீங்கள் வந்து சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கு குரு சொல்லியிருக்கிறேன், ஏன் இதற்கு நீங்கள் தயங்குகிறீர்கள், நான் தான் உங்களோட கோபப்படுவதே இல்லையே, அதனால் ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள், தயங்குகிறீர்கள், தாராளமாகவே நீங்கள் கேட்கலாமே யாருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். ஸ்டோரி உள்ளுக்கு இன்னொரு ஸ்டோரி, சரி ஓகே, அப்போ நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன், அதில் குருவும் இன்னொரு ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரினுடைய குருவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்கிறதாக அந்த சீடர்கள் எல்லாரையுமே அமர சொல்லி அவர் சொல்கிறார். அதாவது அவர் வந்து மிகுந்த ஆழ்ந்த தியானத்தில் ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா, வந்து ஒரு நீரின் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படகின் மீது வந்து அவர் வந்து மிகுந்த ஆழ்ந்த தியானத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். ஸோ இப்படியான சூழ்நிலையில் வந்து ஒரு படகு வந்து பார்த்தீங்கன்னா அவரினுடைய தியானத்தை ஒரு குழப்பம் செய்யக்கூடிய வகையில் வந்து அவரினுடைய படகை வந்து இடித்து விட்டது. இதனால் அவரினுடைய பல மணி நேரம் செய்த அந்த தியானம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழம்பியது. ஸோ அந்த குழம்பிய காரணத்தினால் அந்த குரு வந்து கோபமடைந்து, யார் அந்த தியானத்தை குழப்பம் செய்தது அப்படின்னு வந்து சுற்றி பார்த்து யாரையுமே காண இல்லை, வெறும் படகு மாத்திரம்தான் அதில் இருந்தது. ஸோ அவர் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வெறும் படகு தான் அவரை வந்து முட்டி இருக்கிறது அப்படின்றது அவருக்கு தெரிந்து கொண்டே. ஸோ இதனால் அந்த படகின் மீது கோபப்பட்டு எந்த ஒரு பயனும் இல்லை, அதில் எந்த ஒரு மனிதர்களும் இல்லை, உயிரற்ற ஒரு படகின் மீது கோபப்பட்டதுனால எந்த ஒரு பயனும் இல்லை, அது ஒரு முட்டாள்கரமான ஒரு செயல் அப்படின்றத அவர் தெரிந்து கொண்டே. ஸோ அந்த நிமிஷத்தில் அவர் அந்த தியானத்தில் புரிந்து கொண்டது,
அந்த தியானத்தில் அந்த செய்தி தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இறைவனால் தரப்பட்டதாகவே அவர் நினைத்து கொண்டு என்ன செய்தார்னா, வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்கள் எங்களினுடைய வாழ்க்கையில் நாங்கள் கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வகையில் வந்து நடந்து கொள்ளுவார்கள், சில சம்பவங்களை செய்வார்கள். ஸோ அந்த நேரத்தில் நாங்களும் அவர்களை ஒரு வெற்று படகு போல, அது ஒரு உயிரற்ற ஒரு படகு போல், உயிரற்ற ஒரு பொருளாகவே நாங்கள் பார்க்க வேண்டும். எந்த ஒரு உயிரற்ற பொருளாக இருந்தாலும் அதன் மீது நாங்கள் கோபப்பட போகிறதில்லை. உயிர் உள்ள பொருட்கள் மீது, உயிர் உள்ள மனிதர்கள் மீது தான் நாங்கள் கோபப்படுகின்றோம், உயிர் உள்ள உயிரினங்கள் மீது தான் நாங்கள் கோபப்படுகின்றோம். ஆக மொத்தத்தில் எந்த ஒரு பிரச்சனையிலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் ஒரு உயிரற்ற பொருளாகவே அந்த என்னுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொள்கிற மனிதர்களை நான் நினைத்து கொள்ளுவேன் அப்படின்ற ஒரு செய்தியை சொன்னேன். சீடர்கள் வந்து பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சிருக்குது குரு, இதை தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றப் போகிறோம் அப்படின்னு சொன்னேன். குருவும் இதை நீங்கள் பின்பற்றினால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கோபத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியும், இப்படி நினைத்துக் கொள்ளுங்கள், இல்லைனா உங்களுக்கு எது இலகுவாக இருக்கோ அப்படி நீங்கள் புரிந்து கொள்ளலாம்னு அந்த ஸ்டோரி அவர் சொல்லியிருப்பார். உண்மையாகவே மனிதர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தால் கூட மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் மிகப்பெரிய ஒரு சாதனை புரியக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இன்றைய தினம் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது இந்த வீடியோ பார்க்கும் பொழுது அப்படியான சூழ்நிலை இல்லாமல் மிகவும் கவலையாகவும் மிகவும் மோசமான சூழ்நிலையிலையும் மோசமான கட்டத்தில் நீங்கள் இருக்கலாம். அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களினுடைய ஒரு மோசமான சூழ்நிலைகளில் நீங்கள் கோபப்பட்ட காரணத்தினால தான் இந்த மோசமான சூழ்நிலைகளில் இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கலாம். ஸோ அதனால் இந்த கோபம் அப்படின்றது ஆரோக்கியம்தான். ஒரு சில சூழ்நிலைகளை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு இன்னொரு மனிதரோடு நீங்கள் கோபப்படுறதுனால மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இல்லாமல் எந்த நேரத்தில் கோபப்படணுமோ உங்களினுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் உங்களை வைத்து கொண்டு ஒரு ஆரோக்கியமான கோபமாக நீங்கள் கோபப்படுறதுனால அதில் ஒரு பயன் இருக்குமாக இருந்தால் கோபப்படலாம். அதை தாண்டி உணர்ச்சி வசப்பட்டு உங்களினுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் இல்லாமல் கோபப்படுற காரணத்தினால நீங்கள் மிகப்பெரிய வியாபாரத்தில் வந்து நீங்கள் லாம் அதிகமான மனிதர்களை இழக்கலாம், முக்கியமான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம், நீங்களே மிகுந்த ஒரு மிகுந்த வாழ்க்கையில் மோசமான சூழ்நிலைகளுக்கு போறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஸோ கோபம் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு கொடிய ஒரு இழப்பை நம்மளுக்கு தரும் அப்படின்றதுக்கு ஹிட்லர் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களினுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாகவும் வெற்றியாகவும் மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மனிதர்களாகவும் ஒரு அறிவு ரீதியாக சிறந்து விளங்குறதுக்கும் உடல் ரீதியாக சிறந்து விளங்குறதுக்கும் உங்களினுடைய நடத்தை நடத்தைகளில் மிகவும் மரியாதையான மனிதராக இருக்கிறதுக்கும் இந்த கோபம் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமாக நீங்கள் கையாள வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ உங்களினுடைய வாழ்க்கையில் ஏதாவது கோபப்பட்டு நீங்கள் என்ன இழந்திருக்கீங்க, ஏதாவது மனிதர்களை இழந்திருக்கீங்களா, பொருட்கள் இழந்திருக்கீங்களா, பணத்தை இழந்திருக்கீங்களா, சாதிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் இழந்திருக்கீங்களா அப்படின்ற உங்களினுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களையும் உங்களினுடைய அட்வைஸாக எடுத்துக்கொண்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களினுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த கமெண்ட் சைட்டில் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ ஆக மொத்தத்தில் இன்றைய தினம் ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன், நல்ல ஒரு மோட்டிவேஷன், நல்ல ஒரு கோபத்தை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றத வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஸோ இது போல் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.